சிவாய நம. திருநூலூர் இறைவன் திருப்பெயர் அருட்சோமநாதீஸ்வரர். இறைவி திருப்பெயர் வேதநாயகி. தலமரம் மகிழமரம். தீர்த்தம் செங்கலு நீரோடை, பத்ரகாளி தீர்த்தம், பருதி குண்டம், வருண தீர்த்தம். வழிபட்டவர்கள் இந்திரன், சூரியன், காளி, நண்டு, சந்திரன் ஆகியோர். தேவார பாடல்கள் அப்பர் சுந்தரர். தல வரலாறு. ஊழிக் காலத்திலும் இத்தலம் அழியாது நீடித்திருந்ததால் இது நீடூர் என பெயர் பெற்றது. தலமரம் மகிழமாதலில் மகிழவனம், மகிழாரண்யம், வகுளாரண்யம் எனவும் இத்தலத்திற்கு பெயர்கள் உண்டு. கிருத யுகத்தில் இந்திரனும், திரேத யுகத்தில் சூரியனும், துவாவர யுகத்தில் பத்ரகாளியும், கலியுகத்தில் நண்டும் பூஜித்து பேறு பெற்றுள்ளனர். இந்திரன் காவிரி மணலை பிடித்து வைத்து பூஜித்த லிங்கம் இதுவே இறுகி வெள்ளையாக மாறியது. பின்னால் நண்டு பூஜித்ததும் அதன் கால் சுவடு இலங்கத்தில் பதிந்துள்ளது. வழிபட்ட இந்திரனுக்கு அம்பாள் அருள் புரிந்ததாக தலவரலாறு சொல்லப்படுகிறது. இந்திரன் காவிரி மணலை இலிங்க திருமேனி எடுத்து மந்திர விதிமுறைகளோடு வழிபடவும், மார்கழி திருவாதிரை நாளில் இறைவனார் பாடியாடும் பரவனாக வெளிப்பட்டு இந்திரன் முதலான தேவர்களுக்கு அருள் பாலிக்கவே கோடி தேவர்கள் கும்பிடும் நீடூர் என்றும் இத்தலம் போற்றப்படுகிறது. சிறப்புகள். சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தியாகும். இந்திரன், சூரியன், சந்திரன், காளி, நண்டு ஆகியோர் வழிபட்ட தலம். திருநாவுக்கரசரால் திருப்புன்கூர் சிவலோகநாத சுவாமியுடன் இணைத்து போற்றி பரவப்பட்டது. மேலும் பொது திருத்தாண்டவகத்திலும் திருப்புறம்பயம் திருப்பள்ளியின் முக்கூடல் திருத்தாண்டகங்களிலும் போற்றப்பட்ட பெருமைக்குரியது. தன் தொழில் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு ஈசன் அடியாருக்கு உதவியும் பல்சுவை விருந்தளித்தும் மண்ணும் அன்பில் நெறிப்பிரவா வழி தொண்டாற்றிய முனையடுவார் நாயனாரின் அவதார தலம். அவர் தொண்டு செய்து முத்தி பெற்ற தலம். அவதார தலம் திருநீடூர். வழிபாடு சங்கம வழிபாடு. முத்தி தலம் திருநீடூர். குரு பூசை நாள் பங்குனி பூசம். முனையடுவார் நாயனாரின் கை கூப்பியவாறு உள்ள திருமேனி உள்ளது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநின்றையூர் இறைவரை வணங்கி புகழ் நீடூர் பணியாது திருப்புன்கூர் இறைவரை பணிந்திரை செல்லும் போது மெய்யுணர்வு ஓங்கவே நீடூர் இறைவரை வந்து பாடி பணிந்து தங்கி பின் திருப்புன்கூர் சென்ற வரலாற்றை சேக்கிலார் பதிவு செய்த வண்ணம் எண்ணி மகிழத்தக்கது. சோழ மன்னர்களில் முதல் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜராஜன் ஆகியோர் கல்வெட்டுகள் உள்ளன. முதல் குலோத்துங்கன் கால கல்வெட்டுகள் பாடலில் கோவிலில் எழுந்தருளியுள்ள உமையோடு நிலாவின பெருமானுக்கு லிலிலை நாட்டு வேல் கண்டன மாதவன் உத்தம விமானத்தை அமைத்த செய்தி பெறப்பட்டுள்ளது. மூன்றாவது ராஜராஜ காலத்தில் கல்வெட்டில் இவ்வூர் ராஜசிகாமணி சதுர்வேதி மங்கலம் என்றழைக்கப்பட்டதாக தெரிகிறது. இக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் திரு அரு அண்ணாமலை செட்டியார் குடும்பத்தினர் திருப்பணிகளால் முற்றிலும் கற்றமலையாக மாற்றப்பட்டது. திருச்சி மகாதேவா சிவ சம்போ மகாதேவா ஆலாதரணே மகாதேவா சிவ சம்போ மகாதேவா கைலாசவாச ஈசா சிதம்பரேச நடராஜம் கைலாசவாச ஈசா சிதம்பரேச நடராஜம் ஹர ஓம் ஹர ஓம் ஹர ஓம் நம சிவாய ஹர ஓம் ஹர ஓம் ஹர ஓம் நம சிவாய சிவ சம்போ சம்போ சிவ சம்போ மகாதேவா சிவ சம்போ சம்போ